செல்லக்குட்டிஸ் ஆஃப்டர் பொங்கல் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். தங்கங்களா, இன்றைக்கி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸோடு தான், அதாவது ரெகுலராக நம்மக்கிட்ட பிளான்ஸ் வாங்கிட்டு இருக்க தங்கங்களுக்கு இது பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இதான் பிளான்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெயின் லில்லிஸ் அடினியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாஸ் ரோஸ் பொற்றுலாக்கா சொல்கிறல அது வந்து சேல் கொடுப்போம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தா 8973858884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸோடு வந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃப்ளட்டர் அப்படிங்கிறது. தங்கங்களா, இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி ஹார்ட் ஃப்ளட்டர் சிமிலராக நம்மளோட ப்ளாய்டிங் மாதிரியோ இல்லைனா வந்து நிறைய இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா நிறைய வருது. ரெட் ஹைப்ரிடோட அக்கா தங்கச்சின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கலெக்ஷனுக்கு கலெக்ட் பண்ணுற நிறைய வாங்கிட்டேன், என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்றவங்க வேணால் நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். மற்றபடி இது ஒன்றும் ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்றதுன்றதளவுலாம் கிடையாது. அஸ் அ ரெயின்லி கலெக்டராக என்கிட்ட அந்த கலெக்ஷன் இருக்கணும்னு வேணால் நான் வச்சுக்கிறேன். பட் எனக்கு என்னமோ இதில் நிறைய பெரிய இம்ப்ரெசிவாக எதுவும் தெரியாத மாதிரி இந்த ஃபஸ்ட் ப்ளூமில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பட் ப்ளாய்டிங் சூப்பருங்க அது. இது வந்து பார்த்திங்கன்னா டயோலேருந்து நான் எடுத்த சீட்ஸ் தான், போட்டு ஆல்ரெடி வந்துட்ருக்கு. இந்த டயோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அதேமாதிரி B13, ஒண்டர் கேர்ள், அதுக்கப்புறம் அந்த சீரீஸ்லேயே இவ்வளோ நிறைய கேட்குறீங்க என்கிட்ட. நம்ம தங்கங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு? சூப்பரான பல்பாக உங்கள் வீட்லேயும் வந்து அழகாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக தமிழ்ச்சி கார்டன் சேல் கொடுப்பேன். தொடர்ந்து தமிழ்ச்சி கார்டனோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு நீங்கள் கம்யூனிட்டி சாட்லேயும் நான் வந்து டக்குன்னு கூட சேல் போட்டாலும் போட்டுருவேன் நான். ஸோ அதை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணால் மட்டுமே தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இவ்வளோ பெருசாக ஒயிட்டாக இவ்வளோ பெருசாக அப்படின்னு வந்து நான் வந்து பார்த்தேன், என்னடா அது ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெயின் லிலிஸில் ஐடி டேக் போட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்ப, ஏன்னா வித்தவுட் ஐடி நம்ம கொடுக்குறதே கிடையாது, வச்சுக்கோங்க தங்கங்களாம். ஏன்னா இப்போ இந்த பூவையே எனக்கு அனுப்பிச்சி விட்டு இது என்ன ஐடின்னு கேட்டிங்கன்னா இன்னும் எனக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி லைட் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. இதை நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன் நான். ஓகேவா, பியூர் ஆஃப் ஒயிட் டியூ. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஆஃப் ஒயிட் டியூ, அழகு பியூர் ஆஃப் ஒயிட் டியூ. ஆனால் பெலிக்கன் ஸ்னோ ஏஞ்சல் கூட சொல்லலான்னு வைங்க, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தானே இருக்குது. ரொம்ப பெரிய பூங்க இது, பா அவ்வளோ அழகாக இருக்கானா. அப்படியே படம் பிடிச்சிட்டு வரும்போது இவங்க கண்ணில் பட்டாங்க. ஒயிட்டு ரொம்ப அழகு, ஜம்போலே வந்து ஒயிட்டு க்யூட் இல்லை. அதேமாரி அடுத்து இவங்க ரொம்ப கஷ்டங்க, அந்த ஜம்போ வெரைட்டிஸில் இந்த கலர்ஸ் இருக்குது பாருங்களா, ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப எப்படின்னு சொல்கிறதுனா இவ்வளோ ஃபுல் பாட் இருந்தாலுமே பூக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் பூக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒன்று பூத்தாலும் பார்த்திங்கன்னா அப்படியே நச்சுன்னு அழகு காம்பினேஷனில் சூப்பராக பூக்குறாங்க, க்யூட் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிங்க் ஸ்டார், உங்களுக்கு தெரியும் பாட் ஃபுல்லாக வச்சுருந்தோம் தங்கங்களா. இங்கே பாட் ஃபுல்லாக வச்சுருந்தோம் நம்ம பிங்க் ஸ்டார், ஞாபகம் இருக்கா? இந்த பாட்டில் எப்போ பார்த்தாலும் காமிப்பேன். இது ஆக்சுவலி 12x12 க்ரோ பேக், இது 12x15 12x12 தெரில, பெரிய க்ரோ பேக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தங்கங்களுக்கு மதர் பல்பாக தூக்கி 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 கொடுத்தோம். எல்லார் வீட்லேயும் இப்போ செம்மையாக பூத்துட்ருக்குது. ஸோ இந்த பிங்க் ஸ்டார் வந்து செம்மையாக பேர் வச்சுருக்காங்க. ஸ்டார்னா ஸ்டார் தான், இதை விட டார்க்காக இருக்குங்க, இதை விட சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பிங்க் ஸ்டார் வந்து ஒரு பெரிய பெட்டல் வந்து வந்திருக்குது அழகாக, அதுக்கு உள்ளூடியே இன்னொன்று, இது மட்டும்தான் அந்த மாதிரி வந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே லைனில் இன்னொன்று வரும், இப்படி மூணு தான் அப்படி வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். க்யூட்டு அதோட இதழ் அமைப்புன்னு சொல்கிறோம்ல, அது வந்து ரொம்ப க்யூட்டுங்க. அது பிங்க் ஸ்டார் என்னோடய ஃபேவரட் ரெயின் லிலிஸில் இதுவும் ஒன்று. அதான் இதோட மவுஸ் இன்னும் குறையாமலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். க்யூட்டு தானா, ரொம்ப க்யூட்டு. பிங்க் ஸ்டார் வந்து நம்ம மீடியம் சைஸ் பல்பும் கொடுத்தோம் தங்கங்களுக்கு, ரொம்ப ஹாப்பியெல்லாம் இருக்கும். மீடியம் சைஸே சில பேர்த்துக்கு வந்து பூத்துடுச்சு, அதுதான் வந்து ஆச்சரியமே. மீடியம் சைஸே வந்து சில பேர்த்துக்கு பூத்துடுச்சு. லாஸ்ட் டைம் பூ போட்டப்பெல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு, இதை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதாவது இதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னு வைங்களேன். பட் நான் எதிர்பார்க்கல, ஃபஸ்ட்டு அப்ரூட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வச்சோன்னா கொஞ்சம் சின்னதாக பூக்கும். பட் இது இவ்வளோ பெருசாகவே இந்த தடவையும் பூக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் அழகு உள்ளே இருக்க இதழை கவர் பண்ண மாதிரி அடுத்த இதழ், இந்த அமைப்பு வந்து சில ரெயின் லிலிஸ்க்கு தான் வரும். நான் சுடிடாக்கு இது கூட கம்பேர் பண்ணுவேன், ஆரஞ்சு வந்து அது, இது வந்து பிங்க்காக இருக்கணும். பட் இது ஸ்டார் மாதிரி வேறு லெவலுங்க, அழகாக பிங்க் ஸ்டார்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன், க்யூட் இல்லை அங்கே பாருங்களேன், ஸோ ஸ்வீட். ஐயோ அப்படி அழகாக இருக்குது இது, உங்களுக்கு எப்படி தோணுது? இது அழகாக இருக்கா இல்லையா? சே, பிங்க் ஸ்டார்னால் பிங்க் ஸ்டார் தான். 100 ரெயின்லில் இருந்தாலும் தனியாக இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், அப்படி ஒரு வெரைட்டிங்க. இது வெயிலில் உங்களுக்கு ஒழுங்காக தெரியுதான்னு தெரில எனக்கு.
நல்லா டார்க்காக இருக்கும், அது ரொம்ப லைட்டாக தெரியுது, சூப்பரான அழகு. மத பல்பு மீடியம் எல்லாம் கொடுத்துட்டு நான் எப்போவுமே தெரியும் உங்களுக்கு குட்டீஸெல்லாம் நம்ம வச்சு ஃபுல்லாக பார்க்கணுன்னு. இதில் ஒரு ஐ திங்க் 60-70 பிங்க் ஸ்டார் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சுற்றி போட்டுடுறேன், இதை சுற்றி போட்டுடுறேன், எனக்கு எங்கன்னே பட்டும் போல் ஃபுல்லாக அழகாக இருக்குது. கூட்டம் கூட்டமாக பார்க்குறதுக்குன்னு சில எக்ஸட்டிக்ஸ் இருக்குது என்கிட்ட, அந்த வகையில் பிங்க் ஸ்டார் வந்து வா கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். ஓகே, அதேமாதிரி நம்மளோட இந்த ஹச் ப்ளூவும் அப்படி தான், ஃபுல்லாக இது ப்ளூவாக பூக்கணும்னு நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். நீ நல்லபடியாக ஃபுல்லாக எல்லாம் ப்ளூ கலரில் பூத்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நான் 2 வருஷமாக அதை ரீபாட் பண்ணாமலே வச்சு, ரீபாட் பண்ணியும் வச்சு உங்களுக்கு தெரியும் கரலக்கட்டை கரலக்கட்டை அவ்வளோ பெருசு இருந்துச்சு. பட் பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது நூல் போல் இருந்த பல்பு தான் இது. இப்போ இது ஃபுல்லாக வச்சுருக்கோம். என்னோடய தங்கங்களுக்கு காமிக்காமல் என்ன இல்லை, ரெயின் லிலிஸ் வீடியோனா சும்மா பேர் மட்டும் சொல்லிகிட்டே போகிறது இதெல்லாம் உங்களுக்கும் நான் காமிக்கணும். நிறைய பேர் இந்த பாட் சைஸை பார்த்துக்கிறீங்க, மண் கலவை இது பண்ணிக்கிறீங்க, இதே மாதிரி பிளாக் கலர் பாட்டு வாங்கி உங்களே ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு பெருமையும், நான் வந்து அதை ஒரு எப்படி சொல்கிறது, என்னோடய பிளெஸிங்ஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரோ இடத்துல கடவுள் நம்மளை வச்சுருக்காரு. சைஸ் பார்த்துக்கோங்க, தங்கங்கள்லாம் இவ்வளோ தான், இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்த தங்கங்கள், நம்மளோட கஸ்தூரி மஞ்சள் 50 kgs வந்து இந்த வீக் மண்டே வந்து ஐ திங்க் ஒரு வீடியோ பண்ணிவிட்டு தான் நான் டிஸ்பேச் பண்ணுவேன். ஸோ மண்டே வந்து நான் இது பண்ணுறேன், டிஸ்பேச் பண்ணிடுறேன், வாஷ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக தான் லேட்டாக ஆணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஈரமாக நம்ம இது பண்ண முடியாது, லைட்டாக கொஞ்சமாவது இது பண்ணுன்றதுக்காக தான் மண்டே அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே நாளில் அதை டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் வேணுன்றவங்க நீ வாங்க, அது தனி வீடியோவே நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். கஸ்தூரி மஞ்சளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1/2 kg வந்து 200 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் போட்டிருக்கோம். அதுவே நீங்கள் 1 kg வாங்கினீங்கன்னா 330 தான் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங், 2 kgs வாங்கினா 650 தான். ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறது, அது இன்னுமே வேணுன்றவங்க வாங்கலாம். வாங்கி வச்சவங்க அதோட அரோமாவை பற்றி போட்டிருக்கிறதுலாம் நான் ஃபீட்பேக்லேயே போட்டிருக்கேன் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில், பாருங்கள். இந்த இதோடு நம்மளுக்கு வந்து முடிஞ்சுது, இந்த பேட்சோடு முடிஞ்சிச்சு. இன்னொரு 5 kgs மேபி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் புக் இது பண்ணுறதுக்கு. நீங்கள் 1/2 kg ஆர் 1 kg வாங்குறவங்க வாங்கலாம், விதைச்சி வைக்கலாம். அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம பண்ணிட்டோம், நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தங்கங்களா. ஸோ இது வந்து நம்மளோட கேனா தான், கேனா சூப்பராக பூத்துக்கு பாருங்கள், ரெட் கலரில் க்யூட்டில் சாரையான க்யூட்டு. சரி, நிறைய அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ நான் ரெயின் லிலிஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இன்னும் ஒரு பேக்கான இப்போ அப்லோட் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் மெயினாக சொல்லணும் தங்க குட்டிங்களா, அந்த வீடியோ அதோட இது இன்றைக்கி நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோ அது ஒன்று ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இது இருக்குதுல்ல, அது வரும். அன்ன போஸ்ட்டாகவே ஒரு ஆள் தேர்ந்தெடுத்தாச்சு, ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் ஒரு இது பண்ணுறேன் நான் வீடியோ, ஓகேவா, பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணிடுறேன். பேக் ஆன், ஆக்சுவலி பேக் ஆன் வந்து எல்லாம் டான்ஸரின் ட்ரீம்னு நினச்சிட்டிங்க. பேக் ஆன் பாருங்கள், அழகாக இருக்குது, இது புக் பண்ணியிருந்தாங்க அதனால் நான் இப்போ எடுத்துட்டேன். அழகாக மூணு வச்சுருந்துருக்குது கிழங்கு, கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்குது, ரொம்ப மல்டிப்ளை ஆகலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது, என்ன சொல்கிறது, இது மேபி ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துருப்பேன், ரொம்ப மல்டிப்ளை ஆகலை ஆனால் நல்லா பெருசாக இருக்குது. ஓகே தங்களா, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அப்லோட் பண்ணது என்னென்னு பேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இருங்க காமிக்கிறேன். சொன்னேன் இல்லையா அப்லோட் பண்ணியிருக்கேன், இதுதான் பிங்க் வேலண்டைன், நம்புவீங்களா, வித்து சீடோடே இருந்துச்சு, வேறு வழி இல்லை. பிங்க் வேலண்டைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் சிட்டி நான் கடுத்தாப்பில் முக்கால் வாசி முத்திடுச்சு. சரி, இதோட கஸ்டமருக்கு எப்படி அனுப்புறதுன்னு பார்க்குறேன், ட்ரை பண்ணி இதோட அனுப்ப பார்ப்போம், ஓகேவா. இது நம்மளோட ரெட் கார்டு தங்கங்களா, ரெட் கார்டு பல்பு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து பிங்க் ப்ரொக்கேடு, பூத்திருந்த அந்த பூவோட ஸ்டாக்கோடே எல்லாமே இந்த வாரம் ஒரு 10 பேத்துக்காவது கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். 4 தான் பூத்திருந்துச்சு, பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் நிறைய அதே மாதிரி பெரிய பெரிய பல்ப்ஸு. ஸோ ஐடி கன்ஃபார்ம். ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துச்சுன்னா பிங்க் ப்ரொக்கேடு அழகான ஒரு சூப்பர் வெரைட்டி, அதனால் அது கொடுத்தாச்சு. இது வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் இப்படி எடுத்தோம்னா இது இதாகிடும், ஜஸ்ட் மேலே ட்ரையாக இருக்கிறது தான், அது ஒன்று வந்து இது கிடையாது. சரியா, அதை பார்த்துட்டு இது நினைக்க வேண்டாம், இது ஜஸ்ட் மேலே உள்ள அவுட்டர் ஸ்கின் அவ்வளோதான். இது வந்து டாய் இப்போ அப்படிங்கிற வெரைட்டி, இந்த பேசிக் வெரைட்டி கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு, இதுதான் ஹைலைட்டே. மாலியில் இவ்வளோ பெரிய பல்பான்னு கேட்பீங்க, இதை விட பெரிய பல்பெல்லாம் நம்ம தங்கங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். மாலி சூப்பர் வெரைட்டி, பக்கத்துலேயே பாருங்கள் குட்டி வந்துட்டுருக்குது. இதில் இந்த ரெட் டியூலிப் சொல்லி ஆகணும்ப்பா, உருண்டையாக இருப்பாங்க கல்லுருண்டை கணக்காக, பட் சைஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் வருவாங்க, அதிலே ஆனால் பூத்துருவாங்க. இதிலேயே பெருசாகவும் இப்போ ஆகிட்டுருக்காங்க, ரொம்ப பெருசாக ஆகிட்டுருக்காங்க, பட் இதிலே வந்து பூத்துடுறாங்க. பூ வந்தோடனே தான் நம்ம எடுக்கிறோம். இது என்ன தெரியுதா, நம்ப மாட்டிங்க சொன்னால், இது சான் கர்லஸ், நம்மளோட சான் கர்லஸ் கொடுத்துட்ருக்கோம்ல அதுதான். என்னடா ஃபோக்கஸே ஆக மாட்டேங்கிறீங்க, ஏன்டா சான் கர்லஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, சூப்பராக இருக்கா. ஆக்சுவலி சான் கர்லோஸில் இதுதான் பல்ப் சைஸ் வரும்,
எவ்வளோ பெருசு பெருசு வந்திருக்கு பாருங்கள் சான் கார்லோஸ். பேக்கிங் பண்ண தங்கங்களுக்கு கட் பண்ணி இது பண்ணி வச்சது தான் நேற்றுக்கு போட்டோம் உள்ள காம்போ பேக்கு. அந்த காம்போ பேக் வந்து இது பண்ண 9 ரேஞ்சிலேயே நினைக்கிறேன், 9-7 9-90 போட்டிருந்தோம். செம்ம வரவேற்பு, 2 தான் பேக் இருந்துச்சு, 10 பேர் அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணிட்டாங்க. எனக்கு அதை நினச்சா அவ்வளோ ஹாப்பி. ஆக்சுவலி பொங்கலுக்காக சரி ஓகே 2 பேக் மட்டும் நம்ம ஒரு செட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் 10 பேர் அதில் என்னென்ன வச்சுருந்தோம் நம்ம ஞாபகம் இருக்கா? பிம் ஜம்பு, ஜம்போ, சோம்பூன், சுஜிராக், அப்புறம் என்ன வச்சுருந்தோம், யங் லவ், வின்டர் ஸ்வீட், சிங்கப்பூர் ஸ்லிம், டாமோவோ. எஸ் அதுக்கப்புறம் வந்து கேட்டவங்களுக்கும் ஃபுல்லாக நம்ம கொடுத்து, தனித்தனியாக கேட்குறவங்களுக்கு ஆக்சுவலி இல்லை, ஏன்னா அந்த 10 செட் பண்ணதுனால என்னால் கொடுக்க முடியலை. ஸோ எப்படி தான் சிஸ்டர் ஆர்டர் போடுறது? ஆனால் நீங்கள் எப்போ வந்து கேட்டாலும் நீங்கள் லில்லி அனுப்புங்க அனுப்புங்கன்னா வந்து ஃபோட்டோவும் அனுப்ப மாட்டேன்றீங்க, எதுவும் பண்ண மாட்டேன்றீங்கம்மா. வீடியோவாகவே அவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன்டா, வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வாங்குறவங்களுக்கு நம்ம ப்ளூ கலர் சங்கப்பூ சீடு 5 வந்து 25 ருபீஸ், பர்பிள் வந்து நம்ம ஃப்ரீ கொடுத்துட்றோம். பர்பிள் அடுக்கு இருக்குதுல்ல அது ஃப்ரீ கொடுத்துட்றோம், அதுக்காக தான் இங்கே பர்பிள் பேக் பண்ணி போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், நான் வந்து ப்ளூ கலர் இப்போ எடுத்து வச்சுருக்கேன், 5 வந்து 25 ருபீஸ், கேட்குறவங்களுக்கு கொடுக்காமன்னு அடுக்கு வந்து எல்லாம் வயபிளான சூப்பர் சீட்ஸு. இதை வளர்த்து இது பண்ணி நான் இது பண்ணி வச்சுருக்கேன், அதுக்காக தான் அந்த பைசா வந்து நான் சொல்கிறது. மற்றபடி பர்பிள் சங்கப்பூ சீடு பர்பிளே போட்டு வச்சிடுறேங்க பாருங்கள். பர்பிள் சங்கப்பூ சீடை வந்து எடுத்து பர்பிளே, பர்பிள் இனிமேல் இன்னும் நிறையவே வரும்னு வச்சுக்கோங்களேன். அதில் சில பேர் வந்து கேட்டுட்டு, சிஸ்டர் இது ஃப்ரீயாகவே அனுப்புகிறீங்களான்னு கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது. ஒரு பக்கம் எப்படி உங்களாலலாம் முடியுது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அது எப்படி ஒன்று எப்படி வந்து ஃப்ரீயாக, அது நத்திங் இஸ் ஃப்ரீனா எப்படி ஃப்ரீ கொடுக்க முடியும்? நான்கிட்ட பிளான்ட் வாங்குறவங்களுக்கு நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சி அந்த பர்பிள் சங்கப்பூசி ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குலாம் ஒரு நாளைக்கு ஒரு 20-25 பேக்கிங் அனுப்புகிறோன்னா அவங்களுக்கு வச்சு கொடுக்குறேன். நான் ஒரு ஆளுக்கு 40 ரூபா போட்டனால என்னாச்சு, 25 ரூபா போட்டனால. அதனால் இந்த ப்ளூ வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ப்ளூ அதையும் நான் ஃப்ரீயாக தர முடியாது. தண்ணி ஊற்றுறோம் வளர்க்குறோம், அதுக்கான ஒரு சின்ன, ஏன்னா லாஸ்ட் இயர் நான் பர்பிள் சங்கப்பூடு ஃப்ரீ கொடுத்ததுக்கே செம்ம ஃபீட்பேக் என்னன்னு பார்த்திங்கன்னா, தொலைச்சிட்டேன் சிஸ்டர், இங்கே நான் வச்சேன் சிஸ்டர், வரல சிஸ்டர், அங்கே இது பண்ணி இவ்வளோத்துக்கு நான் லாஸ்ட் இயர் ஒரு சீட் பாடே கொடுத்தேன் எல்லாருக்கும். அதனால தான் என்ன பண்ணேன், மினிமமாக ஒரு அமௌண்ட்டு வாங்கினா தான் தங்கங்களுக்கு தெரியும். அதில் 25 ரூபாய்க்கு பேர் கொடுக்குற சும்மா கொடுத்தானேன்னு பேச வர சில பேர், ஏன் அந்த 25 ரூபாய் உங்களால் பே பண்ணி வாங்க முடியலன்றதான் என்னோடய க்வெஸ்சன். சரி, இது வந்து ரொம்ப நியாயமான ஒரு இது. அதுலேயும் வந்து நீங்கள் இது பண்ண பிளான்ட் வாங்குங்கப்பா, பிளான்ட் வாங்கும்போது அதை யாரையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் இதை கொடுப்பேன். அப்படிலாம் நான் சொல்ல வரல, ப்ராக்டிக்கலாக என்ன உண்மையாக நடக்கணுமோ அதை நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த பேக்கை கேட்குறீங்க, இந்த பேக் எப்படி சுச்சை கிடைக்குது, எப்படி சுச்சை கிடைக்குதுன்னு, எல்லாமே அமேசானில் கிடைக்குது, போய் வாங்குங்க. இது கிடைக்குது, இந்த டேக் அமேசானில் கிடைக்குது. இதை பற்றின டேக் லிங்க்கே என் தங்கங்களுக்கு கொடுத்து இப்போ அமேசான்காரனே தலையில் தொப்பி போடுற அளவுக்கு மஞ்சள் கலர்லாம் தீந்து போச்சு. இப்போ 500 ரூபா ஆக்கிட்டான் அந்த டேக்கை வந்து, 100 டேக் இப்போ 500 ரூபா ஆயிடுச்சு. 330 ரூபா 299 ரூபா விற்றுட்டு இருந்த அந்த டேக் இப்போ இந்த கலர் தான் இருக்குது, இதுவும் பிங்க்கும் தான் இருக்குது. எல்லோலாம் வந்து விற்று முடிஞ்சே போச்சுங்க பாருங்கள். ஏன்னா நம்ம தங்கங்கள்கிட்ட சொல்லிட்டோன்னாலே நம்மளுக்கு மேலே அள்ளிடுறாங்க. நானே ஒரு 4000 டேக் வாங்கியிருப்பேன், ஏன்னா டேக் ஃப்ரீ கொடுத்தோம் இல்லையா அதுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தங்கங்களா நான் சொல்கிறது இல்லைனா ப்ராக்டிக்கலாக என்னவோ அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு விருப்பம் இருந்து வாங்குறவங்க தான் நம்ம தமிழிசை காட்டனில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இது தான். சும்மா நான் பேருக்காக வந்து விதை திருவிழா நடத்துகிறேன், விதை ஃப்ரீயாக கொடுக்குறேன், அந்த கூட்டம் நான் கிடையாதுப்பா. என்னை அதில் சேர்க்கவும் தேவையில்லை, நான் வந்து அந்த மாதிரியும் இல்லை. அதனால் தயவுசெய்து நான் என்ன ப்ராக்டிக்கலாக என்ன கொடுத்துட்ருக்கோமோ அதை உங்களுக்கு நான் அப்பட்டமாகவே காமிச்சிட்ருக்குதுங்க. ஸோ பார்த்துட்டு அது நம்பிக்கை இருந்து வாங்குறவங்க நீங்கள் வாங்கலாம். சீடு போட்டு நல்லா வளர்ந்துச்சு பூத்துச்சுன்றவங்க முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டை கீழே பண்ணுங்கப்பா. வயபிளான சீட்ஸ் தான். ஏன்னா நான் சிஸ்டர் அதில் வேறு நான் வந்து செடியை காமிச்சு பூவை காமிச்சு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒருத்தவங்க பூ என்ன கலர்னு கேட்கும்போது, அட கடவுளே 10 நிமிஷம் வீடியோ எனக்கே போர் அடிக்கிற அளவுக்கு அப்லோட் பண்ணிட்டேன்னு, தங்கமே அதை பார்க்கவே இல்லையா நீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த சில்லுக்கு பேக்குக்கு வந்து நான் சொல்லிட்டேன், சில்லுக்கு பேக் வந்து நம்மளோட அமேசானில் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை பேகு சில்க் பேக் ஆர் வாட் எவர் என்ன தோணுமோ அதை டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்துடும். ஸோ இல்லைனா ஃபோட்டோ பிடிச்சி லென்ஸில் போட்டிங்கன்னா உடனே வந்து விழுந்துடும், நீங்கள் எதுவுமே டைப் பண்ணவே தேவையில்லை. அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு இதெல்லாமே இருக்குது. இதை சொல்கிறதுனால ஒன்றும் யாரும் குறைஞ்சி போகிறதே கிடையாது. ஸோ டக்கு டக்குன்னு அதில் ஆர்டர் போட்டு நீங்கள் பாருங்கள். பட் காஸ்ட்லி, அது வந்து காஸ்ட்லி கொஞ்சம், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா சங்குப்பூ சீடு 5 சீடு 25 ரூபா நம்ம சொல்கிறதுக்கே தங்கங்கள் யோசிக்கும் போது பேக் வந்து அது கொஞ்சம் இது தான், சரியா? ஸோ எதுவும் யாராலும் எதுவும் வாங்க முடியாதுன்னெலாம் கிடையாது, எல்லாராலையும் எல்லாமே முடியும் முயற்சி இருந்தால் மட்டும். அமேசானில் தேடி பார்க்குற முயற்சி இருந்தால் போதும், அதில் வாங்கிடலாம் நம்ம. கிறிஸ்பம் போசம் இந்த வருஷம் வந்து சீடு இது இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
கண்ணா பின்னான்னு சீடு தரக்கூடிய வெரைட்டி. நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். லீஃபை பாருங்கள், அப்படி லட்டு மாதிரி கிறிஸ்பம் போசம்னா கிறிஸ்பம் போசம் தான். இது வந்து கிராஃப்டட் தான், ரூட்டட்லாம் கிடையாது, பட் ரொம்ப பெரிய பிளான்ட்டு. நான் இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நிறைய பூத்து எல்லாம் மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பூத்து நீங்கள் வந்து நிறைய சீட்ஸ் தரணும், நான் நிறைய பேருக்கு பிளான்ட்ஸ் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா. கஸ்தூரி மஞ்சள் மண்டே டிஸ்பேச் பண்ணிடுவேன். ரெயின் லில்லீஸ் ஆர்டர் யாராவது விட்டு போயிருந்தால் யூடியூப்லேயே சொல்லிட்டேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கடா. தேங்க்யூ.